இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளில் கடந்த சில வாரங்களாக கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருவதை உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் படிப்படியாக உருமாற்றம் அடையும் எனவும் மேலும் உருமாற்றம் அடைய வாய்ப்பிருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் செய்யாதுரை வீட்டில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் செய்யாதுரைக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் அவருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 6ஆம் தேதி வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவுப்படி உறுதிமொழி எடுத்த ஆளுநர் அதற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சியின் மாற்றுகளை உலகமும் இந்திய நாட்டின் இதர மாநிலங்களும் மிகவும் பாராட்டி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் திமுகவின் திராவிட மாடலுக்கு எதிராக ஆளுநர் கூறி அமைதியற்ற நிலையை உருவாக்குவதா என்றும் விமர்சித்துள்ளார். சிறப்பு ஊதிய உயர்வு குறித்து எழுத்துப்பூர்வமான கோரிக்கையை அளிக்குமாறு நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு தேர்வு நிலை, சிறப்பு நிலை, சிறப்பு ஊதிய உயர்வு வழங்குவதற்கு முரண்பாடுகள் ஏதும் இல்லாத தீர்வுகளை பரிசீலித்து பரிந்துரை அளிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை பதிவாளர் தலைமையில் இக்குழு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் முரண்பாடுகள் குறித்து நியாய விலைக்கடை பணியாளர்கள் விரிவான எழுத்துப்பூர்வமான கோரிக்கைகளை வரும் 14ஆம் தேதி மாலை குழுவினரிடம் சமர்ப்பிக்குமாறு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர்கள் ஜூலை 20 பணியில் சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கையில் தற்காலிக ஆசிரியராக தேர்வானோர் வரும் 20ஆம் தேதி அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட பள்ளிகளில் பணியில் சேர வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற ஆளுகைக்குட்பட்ட 24 மாவட்டங்களில் மட்டும் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் நடைபெறும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது.